நீங்க மகாவதார் பாபாஜியா? ஆ, உங்களுக்கு 2000 வருஷம் வயசு. இயேசுநாதரே உங்க கூட இமமலையில் இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கங்க, அறிவோம். கிரியாயோகம் அப்படின்றது வந்துட்டு இப்போது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. கிரியாயோகம்னா என்ன, அதை செய்கிறதுனால நமக்கு என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகும், அதை எப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும், மக்கள் வந்துட்டு அதை எப்படி எடுத்துக்கணும், கிரியா என்பது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் மெத்தடாலஜி, ஏன் வந்துட்டு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது, எதுக்காக அத்தனை மகான்கள் அதை மட்டுமே தேடி போனாங்க அப்படின்னு. எத்தனையோ யோகங்கள் இருக்குது, அதெல்லாமே ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். யோகா இருக்குது, ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். பட் கிரியா மட்டும் ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. கிரியா யோகம் என்பது ஃபுல் அண்ட் ஃபுல் மகாதர் பாபாஜியோ கிருஷ்ணரோ அந்த காலத்தில் அவங்க கொடுத்தப்போ அது சராசரி மனிதர்களுக்குமே போய் சேரக்கூடியதாக மட்டும்தான் இருந்தது. ஏன்னா மனிதர்கள் தான் இறைவனாக வந்துட்டு அடைவதற்கு ரெடியாக இருக்காங்க. அதை வந்து ஒரு மனிதன் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அதை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு அதை தெரிஞ்சவன் வந்து இந்த ஒரு பூமி சார்ந்த விஷயங்களை வந்து பெருசாக யோசிக்க மாட்டான். பரலோகத்தை பற்றியே அதிகமான சிந்தனைகள் அவனுக்கு அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் இறைவன் தனக்குள்ளே தேடுவான், வெளியில் வந்துட்டு தேட மாட்டான். அதுதான் வந்துட்டு அந்த யோகத்துடைய ஒரு பெனிஃபிட். எப்போ வந்துட்டு தூய்மையாக நம்ம உள்ளுக்குள்ளே பயணிக்கிறோமோ அப்போ தான் எல்லாமே கிடைக்கும். எப்போ வெளியாக பயணிக்கிறோமோ பொருள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது. இந்த நிம்மதி ஆகப்பட்டு தான் மனிதன் தேடுறது. எல்லாமே இருக்கும், ஆனால் கும்பல் கும்பலாக உங்களுக்கு நம்ம மனசாந்தியே இல்லாத மாதிரி பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் ஏன் ஏற்படுது வாழ்க்கையில் அப்படின்னா, இதுக்கான யதார்த்தமான ஒரு எக்ஸாம்பிளே வந்துட்டு வெளி தேடக்கூடிய ஒரு பொருள் நோக்கி போகிறவனுக்கு அதுதான் கிடைக்கும், உள் தேடி போகிறவனுக்கு எல்லாமே கிடைக்கும், அதுதான் நிம்மதி. அப்போது இது உள் தேடுறதுனா எப்படிங்க, லைட்டாக அப்படியே வச்சு அப்படியே தேடுறதாங்க? அப்படி இல்லை, இதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்த ஒரு முறையை வந்துட்டு மகாத்தார் பாபாஜி மட்டும் இல்லைங்க, பல 1000 வருஷங்களாக வந்துட்டு எவ்வளோ மகான்கள் ரகசியமாக இருந்துட்டும் போனவங்க இருக்காங்க. புத்தகத்தில் நீங்கள் படிக்காத விட பவர்ஃபுல்லான மகான்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இந்த பாபாஜின்றவர் நாகராஜா தமிழ்நாட்டில் வாழ்ந்து அப்படி போய் தான் வெளியே தெரியும் தவிர, அதுக்கு மீறி பெருசாக வந்துட்டு மகான்கள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ மகான்கள் வந்துட்டு முக்தி அடைஞ்சிருக்காங்க, எத்தனையோ மகான்கள் வந்துட்டு மோக்ஷ பதகாமியாக இருந்து அந்த ஒரு வழிபாடை காமிச்சு பல மக்களுக்கு ரகசியமாக அதை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் இப்படிலாம் வெளியில் வந்துட்டு சொன்னால் தான் முடியும் அப்படின்னு இல்லை. சில பேருக்கு வந்துட்டு அது ஒரு பர்பஸ், இறைவனாலே வைக்கப்படுற பர்பஸ். சில பேருக்கு வந்துட்டு அது பர்பஸ் கிடையாது. சில பேரோட பர்பஸ் தனித்து இருந்து தேடி அவங்க ஆத்மா ரியலைஸ் ஆன பிறகு அவங்க வந்துட்டு அதிலே ஐக்கியமிடுவாங்க. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரியா செய்வதனால் என்னங்க அப்படின்னா, கண்டிப்பாக கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடச்ச பிறகு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பொருள், பணம், பொண்ணு, ஆசை, இது எல்லாமே வந்துட்டு ஒரு பக்குவ நிலைக்கு வரும். இந்த பக்குவ நிலைக்கு வரும்போது தானாக தேடி வரும். இது தேடி வரலங்க, அப்போ நான் கிரியா நிப்பாட்டிடலாமாங்க அப்படின்னு கேட்குற ஆளுக்கு இந்த இடமே கிடையாது. இங்கே அப்படி யாருமே வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீங்களே ஒரு விஷயம் நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்துட்டு இறைவன் அடையணும்னு சொல்கிறீங்க, அட் த சேம் டைம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இறைவன் வேணாம்னு சொல்கிறீங்க. இறைவன் வேண்டான்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பொருள் பார்க்கும்போது இறைவன் வேண்டான்றீங்க, இந்த பொருள் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இறைவன் வேணுன்றீங்க. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாருக்கும் அப்படி இருக்கீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மென்டல் ஸ்டேட்டு தான் உங்களை வந்துட்டு சக்ஸஸ் அன்சக்ஸஸ் சக்ஸஸ் அன்சக்ஸஸ் இதில் வந்துட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸ்திரநிலை ஃபோக்கஸ், அந்த ஃபோக்கஸை நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பிராணசக்தி ரொம்ப முக்கியம். விந்து சக்தி, பிராணசக்தி, இந்த விந்து சக்தியும் இந்த பிராணசக்தியும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இந்த கிரியா. இதுக்கு 18 வருஷமாக அது மினிமம் ஆகும். மினிமம் சொல்லணுன்னா 18 வருஷம். அந்த 18 வருஷத்தை சிறையாக அது வந்துட்டு ஒரு சிறுவன் வந்துட்டு கற்றுக்குறாங்க. ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு, ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு கற்றுக்குறாங்க, 35 இயர்ஸ், 50 இயர்ஸ், இது மாதிரி இவங்களுக்கு ஏற்றபடி ஒரு ஒரு உடலுக்கு ஒரு ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு தான் அதை நேரில் வந்து தான் கற்றுக்கணும், இலவசமாக தான் கற்றுக்கணும். இதுக்கு பணமோ பூவோ பழமோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் துணி கொடுக்குறது, பெரிய பெரிய சொத்து எழுதி கொடுக்குறது இதெல்லாம் செய்யவே கூடாது. இந்த காலகட்டத்தில் செய்யவே கூடாது, 1 ரூபா கூட கொடுக்கக்கூடாது. இது வந்துட்டு இலவசமாக தான் கற்றுக்கணும். அட் த சேம் டைம் இந்த கிரியாயோகம் கொடுத்த ஒரிஜினேட்டர்ஸ் இவங்கெல்லாம் இதை எப்படி கற்றுக்கிட்டாங்கன்றது ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். மகாதர் பாபாஜி ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், ஜீசஸ் ஆகட்டும்,
பல மகான்களுமே வந்துட்டு இதை சொல்லி கொடுக்குற நிலையிலே அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கான முன் எச்சரிக்கையாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்துட்டு கரெக்டானவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் போய் இதை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக இருக்கிறவங்கள தான் சொல்லுவாங்க. கிரியா இருக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் வந்துட்டு இதை சரியானவனுக்கு தான் இது வந்து இந்த ரகசிய பயிற்சியை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது ஏன்னா வந்துட்டு அவன் அதுக்கு தகுதியாக வந்துட்டு பயிற்சி பண்ணுவான்றது அவங்களுக்கு தெரியும். இப்படி தான் அவங்க வந்துட்டு முறையாக அதை அது வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு வந்துட்டு பல பரீட்சை இருக்குது, மலை ஏறி முள்ளு குத்தி ரத்தம் சிந்தி எத்தனையோ கஷ்டப்பட்டு தான் அந்த குருவே போய் பார்ப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த குருவாகப்படுறது உங்கள் யூடியூப்லேயே கிடச்சிருது. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, யூடியூப்பில் கிடச்சி யூடியூப்லேயே சர்ச் பண்ணிவிட்டு யூடியூப்லேயே டெக்னிக்கை கற்றுக்கிட்டு யூடியூப்லேயே வந்துட்டு கோளாறாகிடுது, உங்களுடைய உடல் வந்துட்டு கோளாறாகிடுது. இப்படி இந்த காலகட்டத்துக்கு யூடியூபுங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லா காலகட்டத்துக்கும் கிரியா என்பது ஒன்று தான். ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒன்று ஒன்று மாறும், ஆனால் கிரியா மாறாது, சொல்லிக் கொடுக்குற முறை மாறாது, யோகம் என்பது மாறாது. அது நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு டைம்லேயும் இந்த யோகமாகப்பட்டது உங்களுக்குள்ளே தேடுறவன் அப்படின்றது தான் இதோடைய ஒரு காரணமே. உங்களுக்குள்ளே யார் தேடுறான், உங்களுக்குள்ளே யார் தேடுறான், இதை நீங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோக்கு அவ்வளோ தேடுறீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ தேட 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 அந்த மூச்சோடு பயணிக்கணும். அதுதான் வந்துட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ். மூச்சோடு நீங்கள் பயணிக்க பயணிக்க உங்களுக்கு எல்லாமே விவரணை புரியும். இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குதுன்றதை தாண்டி தனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்ச பிற அந்த ஒரு தெரிகிற அந்த ரியலைசேஷன் வரும்போது அப்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த கட்டாயம்க்கு நீங்கள் வருவீங்க. ஓகே, வெளியில் கோவிலோ இல்லை மலையோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு கட்டாய நிலைக்கு நீங்களே வருவீங்க. அது உங்களுடைய மனமே உங்களை கட்டுப்படுத்தி அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும். ஒரு கட்டத்தில் மனத்தையே நீங்கள் வந்துட்டு கட்டுப்படுத்துவீங்க. அப்படி கட்டுப்படுத்தும் போது தான் இந்த சக்ஸஸ்ஸு, பெரிய ஆளாகிறது, ஒரு நல்ல பணத்தில் பெரிய உயரம் போகிறது, இதெல்லாம் அப்போ வரணும். அதுக்கு நீங்கள் அது வந்தால் தான் நான் இறைவனை கும்பிடுவேன்றதில்ல, இறைவனை யாரும் இங்கே கும்பிட சொல்லவே இல்லை. இறைவனை கும்பிடலனா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லலை, நீங்களே தான் அப்படி நினைக்கிறீங்க. இறைவனை நினச்சி ஏதாவது நம்ம வந்துட்டு வேண்டுதல் வைக்கிறதோ இது வைக்கிறதோ இதெல்லாம் உங்கள் மன பிரம்மை, உங்கள் மன கட்டுப்பாடு, அவ்வளோதான். இதில் சயின்ஸ் எதுவுமே கிடையாது. உண்மையான சயின்ஸே உங்களுக்கு உடல் உள்ளேயே தான் இயங்குது. அணுசக்தி, அணு எவ்வளோ அணு ஆயுதங்களை விட சக்தி வாய்ந்த உடல் உங்களுக்கு வந்துட்டு இறைவன் கொடுத்துருக்கிறார் தாயோடைய கர்ப்பத்திலேருந்து. அப்படிப்பட்ட அந்த உடலை நம்ம மறந்துட்டு வெளியில் தேடிட்டு இருக்கோம். வெளியில் இருக்கிறதுலாம் லிமிட்டட் சோர்ஸு, உங்களுக்குள்ளே இருக்கிறது அன்லிமிட்டட் சோர்ஸு. நீங்கள் எப்போ என்ன வேணால் ஆக்டிவேட் பண்ணலாம், எப்போ என்ன வேணால் உங்கள் உடலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு மாற்றலாம். இப்போ ஏற்பட்ட சக்திகள் வந்து அட் அ டைமில் வரும்னு நினைக்காதீங்க. இதெல்லாமே வந்துட்டு தயாரானவனுக்கு தான் வரும். அந்த ஒரு இறைவனோட பொருள்குள்ளே நீங்கள் போய் இணைஞ்சு பேசுகிறவங்களுக்கு தான் அது வரும். அப்போ ஏற்பட்ட மகான்கள் இந்த கிரியாயோகத்தை செஞ்சு அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை அனுபவித்து அப்படி இத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தான் நம்மளும் எங்களை சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய பேர் கிரியாயோகம் கற்றுக்கணுங்க கற்றுக்கணுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. கட்டாயமாக கற்றுக்கலாம், இலவசமாக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னால் யோகா மெடிடேஷனை நீங்கள் செய்யணும். யோகா மெடிடேஷன் நம்மளும் கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு தான் 399 பர் மந்த் நம்ம வாங்குறோம். அது எதுக்கு அப்படின்னா, அது கிரியாவுக்கு கிடையாது. கிரியா வேறு, அது டெக்னிக்கே வேறு, அது வேறு வேர்ல்டு. அது வந்துட்டு உங்களுக்குள்ள பயிற்சி பண்ணுற ஒரு பாதை அது. அது நேரில் தான் சொல்லிக் கொடுக்கணும். அது தாண்டி அது இலவசமான ஒரு ப்ராடக்ட்டு, அதை விட்டுடுங்க. இங்கே வர ப்ராடக்ட்டு யோகா மெடிடேஷன். இந்த யோகா மெடிடேஷன் பண்ணுறச்ச என்ன ஆகும்னா, கிரியாவுக்கு நீங்கள் தகுதியாகிறதுக்கு இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சால் தான் உங்கள் ஸ்திரமாக இருக்கும் உங்கள் உடல், உங்களுடைய லங்ஸு. எவ்வளோ வருஷங்களாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருப்பீங்க, அதெல்லாமே நீங்கள் அழிக்கணும். அந்த உடலுக்குள்ள தங்கின எல்லா பொருளையுமே நீங்கள் வந்துட்டு தம்சம் பண்ணணும். அது பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு எதுவுமே மாறாது, சுற்றி சூழலே மாறாது. உங்களுக்கு எப்போ பாரு பிரச்சனை தான் இருக்கும். வெளியில் மாற்றாதீங்க, தனக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. உடலில் தான் பிரச்சனை இல்லை, இந்த உடலில் தான் கர்மா. இந்த உடல் எடுத்ததே ஒரு பாவம், புண்ணியம் ரெண்டுமே இருக்குது. திடீர்னு சந்தோஷம் வருது, திடீர்னு நம்ம கஷ்டம் வருது. அப்போ இது ரெண்டுமே உள்ளே தான் இருக்குது. உள்ளே திருத்துங்கப்பா, வெளியில் எதுவுமே இல்லை. ஜோசியமோ ஜாதகமோ பரிகாரமோ இது எல்லாத்தையுமே வெளியில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது வெளியில் மாற்றினா என்ன உள்ளே மாறும்போது, ஒன்றும் மாறும்போது இல்லை. தனக்குள்ளே மாற்றினா தான் எல்லாம் மாறும். இதுதான் உண்மையான சயின்ஸ். தனக்குள்ளே அதை மாற்றாத வரைக்கும் எதையும் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இது எல்லாம் டெம்பரவரி தான், பர்மனெண்ட்டான ஒரு வேரை தான் நான் இங்கே போட்டுட்ருக்கேன். இந்த பர்மனெண்ட்டாக வேரை பிடிக்கிறவங்களுக்கு தான் பரலோகம், பிடிக்காதவங்களுக்கு பூலோகம் தான். ஸோ இதை சொல்லி வீடியோவில் விடைபெறேன். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் தாராளமாக. யாரெல்லாம் கற்றுக்கணுமோ இப்போ ரியலாக க்ளியராக நான் ரூல்ஸ் சொல்லிட்டேன், அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கலாம். ஸோ இப்போ இந்த கிரியா
இந்த பாபாஜி இத்தனை மகான்களும் செஞ்ச அவ்வளோ பெரிய ஒரு பயிற்சியை சர்வசாதாரணமாக உங்களுக்கு வந்துட்டு அவங்க கிஃப்டடாக உங்களுக்கு இந்த வீடியோவை வந்துட்டு அவங்க மூலியமாக இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி ஒருத்தரும் கற்றுக்கோங்க. அந்த ஒரு வாய்ப்பு விடாதீங்க, இளமையிலேருந்து அந்த ஒரு வழியை நீங்களே வந்துட்டு ஆரம்பிங்க. அண்டு இது தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு 18 வருஷமாவது மினிமம் நீங்கள் இந்த சென்டரில் கற்றுக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களை இறைவன்கிட்டே கொண்டு சேர்த்துரும். இதுதான் என்னுடைய பிளான், இதுதான் என்னுடைய ஒரு ஆத்மார்த்த சர்வீஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கிற ஒரு ஒருத்தருக்கும் இது கேட்டுட்ருக்கீங்கன்னா நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சரி, இந்த